ஹாய் ஹலோ வெல்கம் டு தடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கூசமுனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி சீரியஸ் பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஜி ஃபைவ் மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி சீரியஸ் கூசமுனுசாமி வீரப்பன் சீரியஸினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டுள்ளார்கள் ஜி ஃபைவ் தனது அடுத்த அதிரடி தமிழ் ஒரிஜினல் சீரியஸான கூச முனுசாமி வீரப்பன் என்கிற டாக்குமெண்டரி சீரியஸினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டது இந்த சீரியஸ் வன கொள்ளைக்காரன் கூஸ் முனுசாமி வீரப்பனினுடைய வாழ்க்கை மற்றும் அவரது குற்றச்சரித்திரம் பற்றிய மிகவும் நெருக்கமான பார்வையை வழங்குகிறது என்றே நாம் சொல்லலாம் நிஜ வாழ்க்கை காட்சிகள் மற்றும் அவருக்கு நெருக்கமான நபர்கள் மற்றும் அவரை பிடிக்க அயராது முயன்ற அதிகாரிகள் நேரடி வாக்குமூலங்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த சீரியஸ் வீரப்பனினுடைய ஒரு புதிரான ஆளுமை மற்றும் அவரது குற்ற பின்னணியை மிகவும் தென்னந்தெளிவாக சித்தரிக்கிறது இந்த சீரியஸினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் இதில் முதன் முறையாக வீரப்பனின் வார்த்தைகளில் அவரது முழு வாழ்க்கை கதையையும் விவரிக்கிறது அது மட்டுமல்லாது அவரை சுற்றி நடந்த பல நிகழ்வுகள் பற்றிய அறியப்படாத உண்மைகளை வெளிப்படுத்துகிறது ஒரிஜினல் தமிழ் சீரியஸான கூசமுனுசாமி வீரப்பன் டிசம்பர் எட்டு முதல் தமிழ் கன்னடம் இந்தி மற்றும் தெலுங்கு ஆகிய நான்கு மொழிகளில் ஜி ஃபைவில் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டது மூன்று எபிசோடுகளாக தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கேரளாவின் அடர்ந்த காடுகளை வேட்டையாடிய மிக பிரபலம நபரான வீரப்பன் சிறப்பு அதிரடிப்படையின் வியக்கத்தகு என்கவுண்டரில் தனது முடிவை சந்தித்தார் வரலாறாக மாறிய அவரது வாழ்க்கை கதை காவல்துறை ஆவணங்களின் ஒரு பகுதியாகவே உள்ளது வரவிருக்கக்கூடிய ஜி ஃபைவ் தமிழ் ஒரிஜினல் சீரியஸ் கூச முனுசாமி வீரப்பன் என்பது வீரப்பனால் அவரது வார்த்தைகளில் விவரிக்கப்படும் ஒரு தனித்துவமான ஆவணமாகும் இந்த சீரியஸ் அவர் வாழ்வில் ஒரு புதிய கண்ணோட்டத்தையே வழங்குகிறது இது குறித்து ஜி இந்தியாவினுடைய தலைமை வணிக அதிகாரி மணிஷ் கல்ரா கூறும்போது இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட வன கொள்ளைக்காரன் குறித்து அதிகம் அறியப்படாத அவரினுடைய வாழ்க்கை பக்கங்களை வழங்கும் கூச முனுசாமி வீரப்பன் சீரியஸை பார்வையாளர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் சிக்கல்கள் மிகுந்த அவரினுடைய வாழ்க்கை பற்றிய பல அறியப்படாத பக்கங்களை இந்த சீரியஸ் வெளிச்சம் போட்டு காட்ட உள்ளது வீரப்பனினுடைய வாழ்க்கை மற்றும் உள்ளூரில் அவர் ஏற்படுத்திய ஆழமான தாக்கம் அவரது வெற்றி கதைகள் என பல இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் உலாவும் இந்த சமூகத்தில் இந்த டாக்குமெண்டரி சீரியஸ் ஒரு புதிய தெளிவான பார்வையை வழங்கும் என நாங்கள் மிகவும் தென்னந்தெளிவாக நம்புகிறோம் இந்த தொடர் பார்வையாளர்களை மனித வாழ்வில் வெவ்வேறு முகங்களைப் பற்றி சிந்திக்க தூண்டும் இந்தியாவில் கடந்த காலத்தில் குற்றவியல் உலகின் ஆழத்தை ஆராயும் கதையாக பார்வையாளர்களை இந்த சீரியஸ் கவர்ந்திழுக்கும் நக்கீரன் கோபால் இந்த வெப் தொடரை பற்றி கூறும்போது வீரப்பனுடனான நேர்காணலை பெறுவதற்கு நாங்கள் பெரும் முயற்சிகளையும் பல இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்தோம் முதல் முறையாக இந்த நேர்காணலில் மிக விரிவான மதிப்பு ஜி ஃபைவ் ஓ தளத்தில் பார்வையாளர்களுக்கு கூசமுனுசாமி வீரப்பன் என்ற தலைப்பில் ஆவணக்கதையாக வழங்கப்பட உள்ளது வீரப்பனினுடைய கதை நேர்மையுடனும் முழுமையுடனும் பாதிக்கப்பட்டவர்களினுடைய கதைகளை உள்ளடக்கியதாக சித்தரிக்கப்பட வேண்டியது அவசியம் இந்த சீரியஸ் வெறும் ஆவணப்படம் அல்ல இது ஒரு ஈர்க்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லராக மாறுவதற்கான அனைத்து தகுதிகளையுமே கொண்டதாகும் தயாரிப்பாளர் பிரபாவதி கூறும்போது உலகத்தரத்தில் உள்ளூர் கதைகளை தயாரித்து காட்சிப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நாங்கள் தீரன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தை நிறுவி உள்ளோம் எங்களின் முதல் தயாரிப்பான கூச முனுசாமி வீரப்பன் ஒரு உயர்தரமான ஆவணத் தொடராக இந்தியாவில் டாக்கோசீரியஸ் வகைக்கான எடுத்துக்காட்டாக இருப்பதோடு ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு புதுமையான அனுபவத்தை தருமென நாங்கள் நம்புகிறோம் கூச முனுசாமி வீரப்பன் மிகவும் வெற்றியுடன் களத்தில் இறங்குவான் ஜி ஃபைவில் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேட ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்